என் அன்பின் வணக்கம். கணித வகுப்பில் அனைவருக்கும் சந்தோஷம் தானே? கணக்கு படிக்க எல்லாருக்கும் விருப்பம் தானே? கணித வகுப்புல நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடித்து உங்க டீச்சருக்கு அனுப்பி வச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, முன்வகுப்பில் நடந்த ஒரு சில கணக்குகளை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அடுத்து நமக்கு இன்னைய வகுப்பு போகலாம். சரியா? கழிந்த வகுப்புல என்னெல்லாம் படிச்சீங்க நீங்க? பத்துல எத்தனை ஒன்றுகள் இருக்கு, நூறுல எத்தனை பத்துக்கள் இருக்கு, எத்தனை நூறுகள் இருக்கு, ஆயிரத்தில் எத்தனை பத்துக்கள், எத்தனை ஒன்றுகள், எத்தனை நூறுகள் இருக்குன்னு படிச்சீங்க. பத்தாயிரத்தில் எத்தனை ஒன்றுகள், பத்தாயிரம் எத்தனை இலக்கங்கள், நூறுல எத்தனை இலக்கங்கள் இருக்கு, பத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கு, ஓர் இலக்கணில் மிக சிறிய எண்ணது, பெரிய எண்ணது, மிக சிறிய எண்ணது ஒன்று, பெரிய எண்ணது ஒன்பது, ஈரிலக்கண் பத்துல மிக சிறிய எண் பத்து, பெரிய எண்ணோ 99, ஆயிரம் எத்தனை இலக்க எண், 4 இலக்க எண், பெரிய எண்ணது ஆயிரத்துக்கு பிறகு 4 இலக்கணில் சிறிய எண் 1000, பெரிய எண் இப்படி 10000, 10000 பெரிய எண். சரி, 10000 எத்தனை இலக்கங்கள் சொல்லுங்க. அப்போ 10000 பெரிய எண் இல்ல, எது பெரிய எண்? 9999. சரியா? அப்ப 10000 சொல்லுது தப்பு, 10000 பெரிய எண் அல்ல, 4 இலக்க எண்ல பெரிய எண் 9999. 10000 எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 5 இலக்கங்கள். சரி, நாம சொன்னது இப்போ 4 இலக்கம் உள்ள எண் அப்படிதானே? அப்போ 1000 எத்தனை இலக்க எண்? 4 இலக்க எண். 1000 சிறிய எண், பெரிய எண் சொல்லு, 9999. வெரி குட். சரி, அப்ப நம்ம 100000 எத்தனை பத்துக்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பத்துக்கள் இருக்கும்? 10000 பத்துக்கள். 100000 எத்தனை நூறுகள் இருக்கு? 1000 நூறுகள். அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்படிதானே? எல்லாருக்கும் புரிஞ்சதுல இதுவரைக்கும் எடுத்த பாடம் எல்லாம். அப்ப நமக்கு இன்றைய வகுப்புல ஒரு சின்ன விளையாட்டோட நமக்கு தொடங்கலாம். சரியா? சரி, 4 இலக்க எண்கள் படிச்சிருக்கீங்க, 3 இலக்க எண்கள், இலக்கங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படிதானே? 5 இலக்கம் அப்படி படிச்சிருக்கீங்க. இப்போ நான் சொல்லுறேன், ஒரு 5 இலக்க எண், நீங்க எந்த எண் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எந்த எண்ல இருந்தாலும் தொடங்கலாம், 1ல இருந்து தொடங்கலாம், 2ல இருந்து தொடங்கலாம், ஆனா 5 இலக்கம் இருக்கணும். நான் இப்போ எடுத்துக்காட்டு நான் தொடங்க போறது 2ல இருந்து, நீங்களும் அதே போல 2ல இருந்து தொடங்கிக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 5 இலக்கம் ஆயிட்டுல. எல்லாரும் நோட்ல குறிச்சிக்கோங்க. 2, 3, 4, 5, 6 எழுதிட்டீங்களா? இதுக்கு கூட தொடர்ந்து இன்னும் 4 தடவை இதே எண்ணை எழுதணும். இதுக்கு கூட தொடர்ந்து இன்னும் 4 தடவை என்ன செய்யணும்? இதே எண்ணை எழுதணும். 2, 3, 4, 5, 6 ரெண்டு தடவை ஆயிட்டுல. அடுத்து இனி ஒருக்கா, 2, 3, 4, 5, 6 எழுதிட்டீங்களா? இன்னும் 2 தடவை எழுதணும் அப்படிதானே? 1, 2, 3 தடவை எழுதிட்டீங்க. இனி எத்தனை தடவை எழுதணும்? 2 தடவை எழுதணும். 2, 3, 4, 5, 6 4 தடவை ஆச்சு. இனி எத்தனை? 2, 3, 4, 5, 6 5 தடவை ஆயிட்டுல. எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. சரி, எழுதிட்டீங்களா? இனி இதுல ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத எண், விருப்பம் இல்லாத எண்ணாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு 10 எண்ணை கட் பண்ணுங்க. 10 எண்ணை என்ன செய்யணும்? நீங்க வெட்டணும். நான் எனக்கு இஷ்டம் இல்லாத சில எண்களை நான் வெட்டுறேன். 10 எண்கள், 4 வெட்டிட்டேன், 6, 2 ஆச்சு இல்ல, 3 எத்தனை ஆச்சு, 3, 4, 5,
ओके
இப்படி பல வழிகளை என்ன செய்யலாம் நம்ம நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலுமே பல வழிகளில இடம் மதிப்பு எழுதலாம் இதே போல ஒரு பாக்ஸ் அடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கு அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன செய்யணும் ஒரு நம்பர் நடுவுல கொடுத்திருக்கு அந்த நம்பர்ல என்ன பாக்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் நீங்க நிரப்பணும் நம்பர் கொடுத்திருக்கே பாக்ஸ் நிரப்பி என்ன செய்யணும் நீங்க அத உங்க டீச்சருக்கு அனுப்பி வைக்கணும் அனுப்பிங்க எல்லாம் எல்லாருக்கும் இடம் மதிப்பு எழுத தெரியுமா இப்போ பல வழிகளில் எழுதலாம் நம்ம படிச்சிருக்கோம் 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடின எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிதானே அப்போ இதுல இத்தனை 10 கள் இருக்கு இத்தனை 100 கள் இருக்கு இத்தனை 1000 கள் இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டில படிச்சிருக்கோம் 10 10 கள் சேரும்போது என்ன எண் கிடைக்கும் படிச்சீங்களா என்ன எண் கிடைக்கும் ஒரு 100 கிடைக்கும் 10 10 கள் சேரும்போது ஒரு 100 கிடைக்கும் அப்ப 10 10 கள் அப்படிதானே 10 1 கள் அப்ப 1 கள் 10 கள் 100 கள் 1000 கள் 10 லட்சங்கள் 10 லட்சங்கள் 1 கோடி 10 கோடி 100 கோடி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா பெரிய பெரிய எண்கள் படிச்சிருக்கோம் இப்போ நீங்க இப்போ கொடுத்திருக்க அந்த பாக்ஸ்ல உள்ள நம்பருக்கு பக்கத்துல உள்ள பாக்ஸ் என்ன செய்யணும் நீங்க ஃபில் பண்ணிட்டு வரணும் நிரப்பிட்டு வந்து உங்க டீச்சருக்கு கொடுக்கணும் சரியா இப்போ நம்பர் கொடுத்த நாம என்ன செய்யணும் பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும் அப்படிதா நிரப்பணும் நம்பர் கொடுத்துட்டு நிரப்பணும் இனி நம்பர் கொடுக்காம பாக்ஸ்ல கொடுக்க கூடிய நம்பர் வச்சு நீங்க என்ன செய்யணும் அந்த நடுவுல இருக்க ரவுண்ட நிரப்பணும் இப்போ ஸ்லைடு எல்லாம் பாத்தீங்களா அதுல 6 1 கள் இருக்கு அப்படிதானே எத்தனை 10 கள் இருக்கு 3 10 கள் இருக்கு 48 100 இருக்கு 2 10000 இருக்கு 3 லட்சம் இருக்கு அப்ப எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கட்டும் எப்படி சொல்லுவீங்க ஆ 3 லட்சத்தி 24000 830 ஆறு எப்படி வந்துச்சு 324836 அப்ப அந்த நடுவுல உள்ள பாக்ஸ்ல எழுதறல அடுத்த பாக்ஸ் பாருங்க எழுதிருக்கா 324836 இத எத்தனை ஒன்றுகள் அடுத்த பாக்ஸ்ல நிரப்பி இருக்கத பாரு எத்தனை ஒன்றுகள் நிரப்பி இருக்கு 6 ஒன்றுகள் பத்தாவதுன்னுள்ள பிளேஸ்ல என்ன இருக்கு 3 பத்துக்கள் 4000 3 லட்சம் அப்படிதானே அங்க என்ன காணோம் 10000 காணோம் 10000க்குள்ள பிளேஸே காணோம் அப்படிதானே அப்ப 38னுள்ளது எங்க போச்சு 2னுள்ள 10000 8னுள்ளது எது காணோம் 100ம் காணோம் அப்படிதானே அப்ப கொடுத்திருக்க கூடிய நம்பரை வச்சு நாம செய்யும்போது 6 ஒன்றுகள் 3 பத்துக்கள் 4000 அப்படிதானே 3 லட்சம் இனி அடுத்து கீழ உள்ள பாக்ஸ் பாரு எத்தனை பத்துக்கள் 32483 பத்துக்கள் எத்தனை ஒன்றுகள் கொடுத்திருக்கு 6 ஒன்றுகள் அப்ப இதே போல அடுத்து உங்களுக்கு ஒரு கட்டம் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் நீங்க அத ஃபில் பண்ணி நடுவுல எழுதணும் எழுதிட்டு வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நடுவுல போட்டு நீங்க பாக்ஸ் சைடுல உண்டாக்கி என்ன செய்யணும் எழுதணும் அப்படி நீங்க எத்தனை கணக்கு செய்வீங்க முதல்ல உள்ள மாடல்ல ஒரு 3 கணக்கு இரண்டாவது உள்ள மாடல்ல ஒரு 3 கணக்கு செய்து உங்களுக்கு நீங்க அனுப்புவீங்களா உங்க டீச்சருக்கு சரி தேங்க் யூ